ஜாயின் பண்ணி ஒரு மாதம் தான் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் 11ஆம் தேதி வந்து 10ஆம் தேதி வந்து இந்த மாதிரி நீ என்ஐ ஆஃபீஸில் ஆஜராகணும்னு நாங்கள் எதுக்கும் கேட்டதுக்கு உன் ஃபோன் சம்மந்தமாக விசாரிக்கிறோம் நாங்கள். நான் அதே மாதிரி 11ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆஜரானேன். ஆனால் அங்கே போனால் ஃபோன் சம்மந்தமாக எதுவும் விசாரிக்காமல் என்னை பற்றி பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய கேட்டாங்க. அதெல்லாம் சொன்னதுக்கு அதுக்கப்புறம் நீ இவங்க கூடலாம் போன குறிப்பிட்ட ஒரு 4-3 பேர் பேர் சொல்லி இவங்க கூடலாம் போய் இங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்த இங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு மறுத்ததுக்கு நீ சொல்லலைன்னா நீ இங்கேருந்து வெளியே போக மாட்டேன், உங்கள் அப்பா அம்மாவெலாம் போலி ஜெயிலில் தான் வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும், நீ வெளியே போக முடியாது, உன் கூட உன் வேலையெல்லாம் பண்ணிடுவேன், வாழ்க்கையை கெடுத்துருவேன்னு நாங்கள் வேறு வழி இல்லாமல் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 நாள் கழிஞ்சு அதே மாதிரி கூப்பிட்டு வர சொன்னாங்க. நான் போய் சொன்னேன், அன்றைக்கி எதுவுமே ரெக்கார்டெலாம் பண்ணல. அந்த 2 நாள் போனதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் லேப்டாப் வச்சு ரெக்கார்ட் பண்ணாங்க. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் என்ன சொன்னால் போதும் விட்டுறேன்னு சொன்னீங்களே, இப்போ எதுக்கு ரெக்கார்ட்லாம் பண்ணுறீங்கிறதுக்கு நீ சொன்னால் இதோட சொன்னால் இதோட முடிஞ்சுது, இதுக்கு மேலே எதுவும் தொந்தரவே இருக்காது, பேர் முடி வெளியே வராது அப்படி இப்படி சொன்னாங்க. நான் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் அன்றைக்கும். அதுக்கப்புறம் கூப்பிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்னும் வேறு வேறு சில விஷயங்கள்லாம் சொல்ல சொன்னாங்க. எனக்கு பயமாயிடுச்சு, நான் அது ஒத்துக்கவே இல்லை. அப்படி 3வது தடவை போய் நான் திரும்பி வந்துட்டேன். 4வது தடவை மறுபடியும் கூப்பிட்டாங்க சம்மன் இல்லாமல். இந்த 2வது தடவையும் 3வது தடவையும் சம்மன் இல்லாமல் கூப்பிட்டாங்க. 4வது தடவையும் சம்மன் இல்லாமல் கூப்பிட்டபோது இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு நீ சம்மன் அனுப்புங்க அப்போ வரேன்னு. அதுக்கு என்ன சம்மன்லாம் கேட்குறியா, அவ்வளோ பெரிய ஆளாகிட்டே நீ நில்லு, உனக்கு வந்து 1.5 மணி நேரத்தில் சம்மன் அனுப்புறம்பாரு சொல்லி அதே மாதிரி 1.5 மணி நேரத்தில் சம்மன் அனுப்புறேன். எனக்கு இந்த 3 தடவை போயிட்டு வந்து நான் அதுக்கப்புறம் வேலைக்கும் போகல, 3 நாள் வேலைக்கும் போகல, ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன். அதனால் அன்றைக்கி சம்மன் வந்துச்சு, அதாவது 4 மணிக்கு சம்மன் அனுப்பி 4 மணிக்கே வாங்க, எனக்கு போகிறக்கு பயமாக வந்து நான் போகல. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் சம்மன் அனுப்பி நீ இங்கே வராதனால சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்புகிறேன். நான் கிளம்பி போனேன் சென்னைக்கு போகலான்னு, ஆனால் எனக்கு ரொம்ப பேஜாக இருந்தது, அதனால் போகல. போய் பஸ்ஸில் இருந்து இறங்கி ஊருக்கு போயிருக்கேன். யார் கூட அது 4 பேர் பேர் சொல்லி அவங்க பேர்லாம் சொல்கிறாங்க? இல்லை அவங்க பேர்லாம் சொல்லல. அதாவது நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இந்த படிக்கிற டைமில் இடையில பார்ட் டைம் ஜாப்க்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அவங்க பேரெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அந்த பேரை சொல்லி இவங்க கூடலாம் நீ போய் இங்கேயெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்த, இந்து முன்னணியோட ப்ரோக்ராம்ல எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்த எப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு மறுத்ததுக்கு இந்த மாதிரிலாம் மிரட்டினாங்க. அது சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோலாம் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இவங்க பேரை சொல்லுங்க. அதை தான் நான் சொல்ல மறுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒன்றும் இல்லை உன் ஃபேமிலி அந்த மாதிரி பண்ணனால தான் அதுக்கப்புறம் நான் போகிறக்கே மறுத்துட்டு ஊரை விட்டு போயிட்டேன். இப்போ நான் வந்திருக்கேன், இங்கே தீர்வு கிடைக்கும்னு நினச்சி வந்திருக்கேன். என்ன என்ன சார்ஜ் சொல்கிறோம் உங்கள் மேலே, என்ன மாதிரி சார்ஜ்? என் மேலே இப்போதைக்கு சார்ஜ்னு சொல்லலை, என்னை விசாரணைன்னு சொல்லி போட்டு மன உளைச்சல் தான் ஆகுறாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பார்ட் டைம் ஜாப் எங்கே ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து யார் யார் கூட லிங்க் இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. அது பேர் என்ன, எதுக்காக கேட்குறேன்? நான் வந்து பார்ட் டைம் ஜாபாக ஹெல்பரெல்லாம் நிறைய கூட இந்த வெல்டிங் போர் அவங்க கூட இருக்கு. சரி, அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்க 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 கூட எல்லாம் போனேன்னு சொல்லு, இவங்க கூட எல்லாம் அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வெல்டிங்கு அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்டிபியில் இருந்தேன், இப்போ இப்போ இல்லைன்னா இருக்கும்போது நான் பெருசாக அதில் ஒர்க் எதுவும் பண்ணலாம் அந்த மாதிரி. சரி, ஓகே.